என்னுடைய இனிய மகள். முன்னாடி ஒரு ஆட்டோகிராஃப் ஸ்னேகான்னு சொல்லுவேன். தீபா டீச்சர், இவங்க ஒரு டீச்சர் தான். இவங்க சாதாரண வெறுமா டீச் பண்ணுறது இல்லை, மற்றவங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கும் அது அந்த டீச்சர் இல்லை. இங்கே உலகத்தில் நற்பண்புகள்லாம் இருக்கு, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, மற்றவங்கள்ட்ட எப்படி அன்பு செலுத்தணும், தன்னை பற்றியே நினைக்காமல் உலகத்தை பற்றி எப்படி நினச்சி உலகத்துக்காக வாழணும், இப்படி பலவிதமான நற்பண்புகளை எல்லாம் உலகத்துக்கே டீச் பண்ணுற ஒரு அன்பின் மொத்த உருவான தீபா. அவங்க ஒரு ஜோதி, தீபம் உலகத்துக்கே ஒளி ஊட்டுறவங்க. இவர் இருக்காரே இவ்வளோ உயர்ந்து நிற்கிறாரே, அவர் உண்மையாகவே உயர்ந்த மனிதர். நிறைய பேர் அவர் ஆசான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவர் வந்து வேறு லெவல். ஆன்மீகத்தில் ஒருத்தர் உள்ளே போன போய் 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 ஒரு லெவல் போகிறாங்களே, இவர் வேறு ஒரு லெவல். என்னால் கூட அந்த லெவலை ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. அவர் பேசும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னென்னா, அவருக்குள்ளே என்ன பார்க்குறேன், எனக்குள்ளே அவர் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இன்னமும் சில இருக்கிற தடைகள்லாம் கூட அவருக்கு இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்க அவர் பேசுறது, அவர் சிரிக்கிறது, அவர் எனக்கு எழுதி அனுப்புகிற மெசேஜ், ஒவ்வொன்றையும் அவருடைய அன்பு, அவர் என் மேலே வச்சிருக்கிற மரியாதை, என்னை எப்படி அவர் பார்க்குறார் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவர் கீழே தான் நான் இருக்கேன். அவரால் என்னை இப்படி வசந்து பார்க்குற மாதிரி சும்மா பார்க்குறாரு. ஏன்னா உண்மையான மகன்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, தன்னை ரொம்ப தாழ்த்திப்பாங்க. ஏன்னா ஆமாம்மா, இந்த நிறைய கதைகள்லாம் படிக்கும்போது, ஏய் இந்த காரியத்துக்காக ஏன் நீங்கள் வந்தீங்க, ஏய் இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் வரீங்க, உங்களோட வேறு யாரும் நினச்சிக்கலாமே அப்படின்னு இந்த ராமானுஜர் சத்தம் எதுலேயே வரும். அப்போ அவர் சொல்லுவாரா, நானும் சுற்றி பார்த்தேன், என்னோட தாழ்ந்தவங்க யாருமே இல்லை சுற்றி, அதனால் நானே வந்துட்டேன் அப்படின்ப. அப்படி தான் நான் இவர் நினைக்கும் போது எனக்கு நான் சொல்கிறேனே, இன்றைக்கி இவங்களோட 23வது மனநாள். இதை வந்து எனக்கு சொல்லாமல் சீக்கிரத்தில் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பேசிட்டு இருக்கோம். என்ன பேசணும் அப்படிங்கிறதுலாம் தெரியல, எண்ணங்களை பேசிகிட்டு இருக்கோம், அது மட்டும்தான் புரிஞ்சுது. ஒத்த உள்ளங்கள் இருந்தால் அதை அந்த இடம் சொர்க்கம் இல்லையா, அதான் சொர்க்கம் வர புரிய வர்க்கம். அதாவது நல்ல வர்க்கம் சேர்ந்து இருந்தா சு வர்க்கம், நம்ம ரகம் இல்லாம வேற ரகமா இருந்தா அது நரகமா இல்லையா. இதுதான் சொர்க்கம் இன்னைக்கு. இதுதான் இந்த மார்னிங் வந்து இவ்வளோ அழகா ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு என்னுடைய மனமான நான் சொல்ற வாழ்த்துக்கள். இவங்க தீர்க்க சுமங்களையா, தீர்க்காயுசா, ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்ல புரிதலோட ஏ அன்போட உலகத்தையே ரட்சிக்கணும். அதே தான் என் அன்பு மகள் மோகனுக்கு நான் சொல்கிறது. இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணணும், ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்காத வாழ்த்து அதான் டாக்டர் கிட்ட இருந்து.